Hello friends, நம்ம சேனல்ல வர ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை click பண்ணி அதுல all அப்படிங்கற ஆப்ஷனையும் click பண்ணிடுங்க. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த கோபி மஞ்சூரியன் நம்ம வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவரை எடுத்து சின்ன சின்ன பீசா கட் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கேன். இப்ப மறுபடியும் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு காலிஃப்ளவர் ஃபுல்லா அதல சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இது ஒரு காமன் நேரத்துக்கு அப்படியே வச்சிரலாம். காமன் நேரத்துக்கு அப்புறமா இத நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்றப்ப புழு எதுவும் இல்லாம உங்களுக்கு நல்லா clear-ஆ கிடைக்கும். இந்த அளவு சின்ன சின்ன பீசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 மேசக்கரண்டி அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. அதே 2 கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு salt சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா mix பண்ணி விட்டுருவோம். மாவு நல்லா mix பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இத தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதல சேர்த்துறலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த பவுல்ல சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நல்லா ஈவனா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இத நல்லா mix பண்ணி விட்ட பிறகு ஒரு காமன் நேரத்துக்கு மூடி போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம். காமன் நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்றப்ப காலிஃப்ளவர் மைதா மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்துட்டு உங்களுக்கு நல்லா mix ஆயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சிரலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெயே சேர்த்துக்கங்க. இப்ப காலிஃப்ளவர் இந்த மாதிரி கையாலயே எடுத்துட்டு எண்ணெய் சட்டியில உதிரி உதிரியா போட்டு எடுத்துக்கங்க. காலிஃப்ளவர் நல்ல டீப் ஃப்ரை ஆகணும். 골드 கலர் வர வரையும் நம்ம இத ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அளவு டீப் ஃப்ரை ஆனாதான் மஞ்சூரியனுக்கு உங்களுக்கு காலிஃப்ளவர் நல்ல டேஸ்டா இருக்கும். இதே போல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல 골드 கலர் ஆன பிறகு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப காலிஃப்ளவர் ஃபுல்லாவே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மஞ்சூரியன் ரெடி பண்றதுக்கு வெங்காயம் கிரீன் chili பூண்டு எல்லாத்தையும் பொடி பொடியா நல்லா chop பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இன்னொரு pan அடுப்புல வச்சிருங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இதில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற garlic கிரீன் chili ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துறலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு டர்மெரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட chili சாஸ் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னு நான் chili பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட மஞ்சூரியனுக்கு தேவையான அளவு salt கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோயா சாஸ் சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிடுவோம். எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆன பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணியில் நல்லா mix பண்ணிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் கோபி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட கொஞ்சமாக மல்லி இலையும் தூவிக்கங்க. இப்போ சூப்பராக கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.